ஸோ இன்னைக்கு நம்ம பேசப்போ டாபிக் பார்க்க போகிற டாபிக் வந்து ரைடு. ஸோ ரைடுனா என்ன, அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னங்கிறத இந்த செஷனில் வந்து நம்ம பார்ப்போம். ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் வந்து இந்த ரைடு அப்படிங்கிறது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ரைடு அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரெடியூடன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெடியூடன்ட்? இந்த ரெடியூடன்ட் மீனிங் தான் இந்த ரைடு. ஸோ ரெடியூடன்சி ரெடியூடன்ட் அப்படிம்பாங்க. ஸோ ரெடியூடன்சி ரெடியூடன்ட் அப்படின்னா ஃபெயிலியர் ஆகுறப்ப அதை ஓவர் கம் பண்ணுறது. இப்போ இந்த ரைடோட ஒரு பியூட்டி அதுதான். ஒரு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணும். என்னது ஒரு ராக் சர்வர்ல எப்பயுமே நம்ம வந்து ரெண்டு ஹார்ட் டிஸ்க் போட்டுப்போம். இந்த இது வந்து பிசிக்கல் சர்வர். இந்த பிசிக்கல் சர்வர்ல நம்ம விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், சென்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், ரெட் ஹாட் இன்ஸ்டால் பண்ணலாம், ESX இன்ஸ்டால் பண்ணலாம், வாட் எவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இட்ஸ் அ பிசிக்கல் சர்வர். இது வந்து ஒரு பிசிக்கல் சர்வர், ஓகேங்களா? எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மேட்டர் கிடையாது. இப்போ இதில் வந்து யூஸ்வலாக வந்து ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் ஒன்று, ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD, வாட் எவர் டிஸ்க். இது கனெக்ஷன் டைப் வந்து சட்டா SA சீரியல் அட்வான்ஸ் அட்டாச்மெண்ட்ல கனெக்டா இருக்கும். பட் இது ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம் அல்லது SSD-ஆ இருக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண வச்சுப்போம். அந்த ஓஎஸ் வந்து ஒரு ESX ஓஎஸ் எடுத்துப்போம். நம்ம இப்ப அதான படிக்கிறோம், ESX எடுத்துப்போம். ESX ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றேன். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும். ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ரெண்டு CPU இருக்கும், ரெண்டு பவர் சப்ளை இருக்கும், நெட்ஒர்க் கார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். என்ன காரணம் கேட்டோம்னா ரெடியூரன்சி தான். இப்போ ரெண்டு பவர் சப்ளை, ஒரு பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு பவர் சப்ளைல ஒர்க் ஆகும். ரெண்டு ஆர்டிஸ்ட்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட்ல வந்து அது ஒர்க் ஆகும். இப்போ சினாரி என்னன்னா, நான் வந்து ஒரு ESXi, இந்த ESXல வந்துட்டு VMs வந்து ஒரு 50 VM ரன் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு 50 VMs ரன் ஆகுது. இதுல வந்து ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் தான் இருக்கு, சரிங்களா? அசியூம் தட் இதுல ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது, அதுல ESX இருக்குது, அதுல ஒரு 50 VM ரன் ஆகிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ திடீர்னு அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ESX டவுன் ஆகும். ESX டவுன் ஆனா ஆப்வியஸா அது ரன் ஆகிற 50 VMs டவுன் ஆகும். 50 VM டவுன் ஆனா ரன் அது ப்ரொடக்ஷனை இம்பாக்ட் பண்ணும். ப்ரொடக்ஷனை இம்பாக்ட் பண்ணால் அது கஸ்டமரை பாதிக்கும். கஸ்டமரை பாதிச்சு அது ரெவன்யூ லாஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ரெவன்யூல போய் அது லாஸ் ஆக முடியும், சரிங்களா? அப்ப ஒரு சின்ன ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னால எனக்கு பல லட்சம் பல கோடி வந்து ரெவன்யூ லாஸ் ஆகும். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் தான். அது இந்த ஃபெயிலியர்னால எனக்கு பல லட்சம் பல கோடி வந்து லாஸ் ஆகும். லாஸ்டாக கூட வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ டவுன் ஆச்சு. அந்த டவுன் ஆகிற டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல எத்தனை கோடி வந்து அவங்க லாஸ். நீங்கள் நியூஸ் படிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு 6 மாதம் இருக்கும் நினைக்கிறேன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டவுன் ஆச்சு. ஸோ டவுன் ஆன டைம்ல வந்து என்ன ஒரு சர்வர் வச்சிருப்பான்.
அந்த சர்வர் வந்து எப்படி ரன் ஆகிட்டு தான் இருக்கும், ரிடன்ஸ் எல்லாமே இருக்கும், மேபி ஏதோ ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னால அது டவுன் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான், பெரிய பெரிய என்வரான்மெண்ட்ல சில ஹார்ட்வேர் ஃபெயிலியர்லாம் நடக்கும், பட் ரொம்ப ரேராக நடக்கும். அவங்க வந்து 99.9% அப்டைம் கொடுப்பாங்க, அதாவது 0.01% தான் வந்து டவுன் டைம். அப்படிதான் சொல்லி அவங்க, நீங்க அசூர் எடுத்துக்கோங்க, ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கோங்க, அவன் வந்து உங்களுக்கு கொடுக்கறதே வந்துட்டு 99.9% டவுன் டைம். அந்த 0.01% வந்து டவுன் டைம் இருக்கும், 99.9% அப்டைம் உண்டு. விச் மீன்ஸ் உங்க சர்வர்லாம் அவன் தான் ஹார்ட்வேர்ஸ் மெயின்டைன் பண்றான், பட் அவனுக்குமே ஃபெயிலியர்ஸ் வரும், பட் அவன் சீக்கிரம் ஓவர் கம் பண்றான். ஓகேங்களா? ஸோ இதுல நான் இப்போ கம்மிங் டு த செஷன், ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னால என்னோட பிசினஸ் இம்பாக்ட் ஃபுல்லாவே அடியாகுது. சி, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தென் இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உடனே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு டேட்டா சென்டர் இருந்தால் ரிமோட் லொகேஷன்ல இருக்கும், அது உடனே ரீப்ளேஸ் பண்ணப்போ நம்ம உடனே வெண்டாருக்கு, இப்போ வந்து டெல் சர்வர் அப்படின்னா டெல் வெண்டாருக்கு நம்ம வந்து ரைஸ் பண்ணணும், கால் ரைஸ் பண்ணணும், கால் ரைஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த சர்வரோட சீரியல் நம்பர் கொடுக்கணும், சீரியல் நம்பர் கொடுத்து இந்த சர்வரோட மாடல் நம்பர் கொடுத்து கால் ரைஸ் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட் 1 வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ப்ளீஸ் ரீப்ளேஸ் த ஸ்லாட்னு சொல்லி நம்ம வந்து அவனுக்கு வந்து நம்ம கேஸ் ரைஸ் பண்ணணும். நமக்கு வாரண்டி இருக்கும், வாரண்டி இருந்தாலும் தான் ரைஸ் பண்ண முடியும். ரைஸ் பண்ண உடனேமே ஒரு நாள் எப்படியும் எடுத்துப்பாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து சப்போஸ் அந்த ஹார்ட் டிஸ்க் அவங்க கையில் இல்லை, வெளியிலேருந்து ஆர்டர் போட்டு வரணும்னா 2 நாள் எடுத்துப்பாங்க. அப்போ 2 நாள் வரைக்கும் அந்த விஎம்ஸ் எல்லாம் டவுனில் இருக்கணும், 2 நாள் வரைக்கும் ப்ரொடக்ஷன் விஎம்எல் டவுனில் இருந்தால் என்னத்துக்கு ஆகுறது, எவ்வளோ பெரிய ஹியூஜ் இம்பாக்ட் ஆகும். அப்போ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் தான் அந்த ரைடு கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னால டோட்டல் ப்ரொடக்ஷனே இம்பாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது அந்த ரைடு. ஸோ அந்த ரைடோட மெயினான வேலையை என்னன்னா ரெடியூடன்சி. ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுப்போம், தென் இதுலேருந்து ஒர்க் ஆகும், அந்த இஎஸ்எக்ஸ்ஐ வந்து இதுலேருந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ரைடு. அப்போ நம்ம என்ன அவாய்ட் பண்ணுறோம், பெரிய ப்ரொடக்ஷன் இம்பாக்டை வந்து நம்ம இந்த சினாரியோவில் வந்து அவாய்ட் பண்ணுறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்படி இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த ரைடு வந்துட்டு, இது ரெண்டு ஃபிசிக்கல் வால்யூம், இது வால்யூம் 1, இது ஒரு வால்யூம் 1, இது ரெண்டு வால்யூம் 2, இல்லை ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் இது, ஓகே ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், இந்த ரெண்டுமே வந்து ஒரு விர்ச்சுவல் வால்யூமாக மாற்றுறோம். இப்போ இது ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க், இது ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க்னா எனக்கு 500 GB விர்ச்சுவல் வால்யூம் கிடைக்கும், நாட் 1000 GB, 500 GB நான் ஆப் வச்சுக்கோங்க ரைடு 1ல சார். ஓகேங்களா? ஸோ இப்போ 500 GB ஹார்ட் டிஸ்க், இங்கே ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க், ரெண்டு ஹார்ட் டிஸ்க் நான் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கை நான் விர்ச்சுவல் வால்யூமாக கன்வெர்ட் பண்ணுறப்ப எனக்கு 500 GB வால்யூம் தான் கிடைக்கும். அப்போ அது ஒரு விர்ச்சுவல் வால்யூம் ஆகுறப்ப நான் இப்போ ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா அந்த விர்ச்சுவல் வால்யூமில் போய் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும், லாஜிக்கலாக இந்த விர்ச்சுவல் வால்யூமில் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். பட் அந்த ஓஎஸ் வந்து இந்த ரெண்டு ஹார்ட் டிஸ்க்லேயுமே இருக்கும், இந்த டேட்டா வந்து இந்த ரெண்டு ஹார்ட் டிஸ்க்லேயுமே இருக்கும். இப்போ ஹார்ட் டிஸ்க் 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க் 2ல இருந்து டேரெக்டாக வந்து நம்ம டேட்டா வந்து ரீட் பண்ணிப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் இருக்காது. ஓகே, தென் இந்த ஹார்ட் டிஸ்க் எப்போ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, இல்லை இன்னொரு கொஸ்டின் வரலாம், இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என் நேற்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் வந்து கேஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு தான் வந்து எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுற சொல்லியிருக்காங்க, பட் இந்த ஹார்ட் டிஸ்க்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம கையில் கிடையாது, இம்பாக்ட் ஆனது தான். இது வந்து ஒரே ஹார்ட் டிஸ்க் மட்டும் ஃபெயிலியர் வந்து ஏற்றுக்கலாம் இந்த கான்செப்டில், இந்த ரைடில், இந்த ரைடில் ரைட்லேயே வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது, ரைடு 0, ரைடு 1, ரைடு 5, ரைடு 6, இந்த இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் நீங்கள் இந்த சினாரியோ மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எதுக்காக இந்த ரைடு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற சினாரியோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சு, இந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து ரீட் ஆகும், இந்த ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால எவ்வளோ க்யூக்கு சீக்கிரமா இந்த ஆர்டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆன ஆர்டிஸ்க்கு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா அதை ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறப்ப டவுன் டைம் தேவை. அப்போ இதில் இருக்கிற விஎம்லாம் மைக்ரேட் பண்ணி வேற இஎஸ்எஸ்ஐ கொண்டு போயிட்டு இதை டவுன் பண்ணிட்டு தென் ஆர்டிஸ்க்கு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த ரைடு லெவல்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம், வாட் ஆர் ரைடு லெவல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ரைடில் வந்துட்டு நம்ம மெயினாக வந்து எதுக்காக ரைடு நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபால்ட் டாலரன்ஸ் அண்டு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு இஷ்யூ நடக்குது, பட் அந்த இஷ்யூ நடந்தாலும் இம்பாக்ட் இல்லாமல் இருக்கணும். ஃபால்ட் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ, டாலரன்ஸ் அப்படின்னா அதை சகிச்சுக்கிறது. இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிருக்கு, பட் அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு இம்பாக்ட் இருக்கக்கூடாது.
ஸோ அதான் ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ ரெண்டு ஆர்டர்ஸ் இருக்குன்னா ஒரு ஆர்டர் ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு ஆர்டருக்கு நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் அப்போ பெர்ஃபார்மன்ஸும் இந்த ரைடில் வந்து நல்லா இருக்கும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ரைடு இருக்குன்னா ரைடு 0, ரைடு 1, 5, 6 இந்த நாலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைடு 10, 50, 60 பெருசாக நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ரொம்ப பெரிய என்விரான்மெண்ட்ல மட்டும் தான் இந்த மூணு கான்செப்ட் இந்த மூணு யூஸ் பண்ணுவோம். பட் நமக்கு ஒர்க் பண்ணுறது இந்த இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். இன்டரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறப்ப இந்த ரைடு 0, 1, 5, 6 இந்த நாலு பாயிண்டையும் கேட்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ரைடு கான்ஃபியர் பண்ணுவீங்க, எந்த ரைடு கான்ஃபியர் பண்ணுவீங்க, ரைடு 1 தான் கான்ஃபியர் பண்ணுவீங்க. ஸோ இது L2 டாஸ்க்னு சொன்னோம்னா கிடையாது. L2 வந்து மோஸ்ட்லி ரைடு வந்து கான்ஃபியர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு L4 ஒரு L4 டேட்டா சென்டர் ஒரு L4 SME வந்து பண்ணுற வேலை, இல்ல டேட்டா சென்டர்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பண்ணுவார் ரைடு 1 வந்து கான்ஃபியர் பண்ணுவார். ஓகே, இந்த ரைடு வந்து எப்ப வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த லெவலுக்கு போகலாம். இப்ப நீங்க புதுசா ஒரு ஹார்ட்வேர் வாங்கியிருக்கீங்க, உங்க டேட்டா சென்டர்ல புதுசா ஒரு ஹார்ட்வேர் வாங்கியிருக்கீங்க, ராக் சர்வர் ஒன்று வாங்கியிருக்கீங்க. ஸோ ராக் சர்வர் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இன்னொரு காமி, இதான் ராக் சர்வர் சரிங்களா. இதுதான் ராக் சர்வர். இந்த ராக் சர்வர்ல இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூல இசை இந்த பாருங்க, இந்த பாத்தீங்களா, இதுதான் ஹார்டஸ்ட் பே. இதுக்கு பேரு ஹார்டஸ்ட் பே அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக்கல் டேம்ல நாவ வச்சுக்கோங்க. ரேம் இன்சர்ட் பண்றதுக்கு பேர் ஸ்லாட், ரேம் ஸ்லாட். சிபியு இன்சர்ட் பண்றதுக்கு பேர் சிபியு சாக்கெட். ஹார்டிஸ்க் இன்சர்ட் பண்றதுக்கு பேர் ஹார்டிஸ்க் பே. ஸோ இது பே 1, இது பே 2 சரிங்களா. இதுல ஹார்டிஸ்க் வந்து இப்ப சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சு எப்படி எடுப்போம் அப்படின்னா, இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த தனியா இந்த ப்ராக்கெட் மட்டும் வெளியில தனியா வரும், அதை நம்ம ஹார்டிஸ்க் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப நான் ஒரு ரேக் சர்வர் புதுசா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், என்னோட டேட்டா சென்டர்ல புதுசா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பண்ற வேலை, டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார் இல்லையா, அவர் பண்ற முதல் வேலை ஐஎல்ஓ கான்ஃபிகர் பண்றது. ஹெச்பியா இருந்தா ஐஎல்ஓ, டெல்லா இருந்தா ஐடிராக். இப்ப நம்ம ஹெச்பி சர்வர்னு வச்சுப்போம், இப்போ ஹெச்பி சர்வர்னு வச்சுப்போம். ஸோ ஹெச்பி சர்வர்னா ஐஎல்ஓ கான்ஃபிகர் பண்ணுவார். ஓகே, ஐஎல்ஓ அது ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டகிரேட்டட் லைட்ஸ் அவுட். ஓகே, ஐஎல்ஓ கான்ஃபிகர் பண்ணுவார் டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து. ஐஎல்ஓ கான்ஃபிகர் பண்ணிட்டு அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த டேட்டா சென்டர் வந்து யூகேல இருக்கும், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து இந்த சர்வரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் வயா இந்த ஐஎல்ஓ மூலமாக. இந்த ஐஎல்ஓனுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், உதாரணம் இந்த ஐஎல்ஓ ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.120 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐஎல்ஓ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் விர்ச்சுவல் கன்சோல் இருக்கும் சரிங்களா. அந்த விர்ச்சுவல் கன்சோலில் போயிட்டு நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், வெதர் நீங்கள் ESX இன்ஸ்டால் பண்ணலாம், விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணலாம், லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் இன்ஸ்டாலிங் த ஓஎஸ் வி ஹாவ் டு கான்ஃபிகர் ரைடு. ஸோ ஐஎல்ஓ கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஆக்சஸ் பண்ணிட்டு ரைடு கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ ரைடு வந்து மோஸ்ட்லி நம்ம பண்ணுவோம், அல்லது டேட்டா சென்டர் மீன் சில நேரத்தில் பண்ணுவாங்க, அவங்க நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது அவங்க பண்ணுவாங்க, பட் மோஸ்ட்லி நம்ம பண்ணிடலாம். நீங்கள் ரைடு கான்ஃபிகர் பண்ணுவோம். ரைடு கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர். ரைடு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணாமல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்து நிற்கும் அது சரிங்களா. ஸோ இந்த ரைடு கான்ஃபிகர் பண்ணிட்டு தான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ரைடு லெவல்ஸை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ரைடு 0, ரைடு 1, 5, 6 இந்த ஆறையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரைடு 0ன்னு என்னென்னு சொல்கிறேன். ஸோ ரைடு 0 அப்படிங்கிறது ஸ்ட்ரிப் டிஸ்க், அதாவது இப்போ ரெண்டு ஆர்டர்ஸ்க்கு இருக்குது சரிங்களா, ரெண்டு ஆர்டர்ஸ்க்கு இருக்குது. இந்த ரெண்டு ஆர்டர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா இதில் டேட்டா வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சர்வரில் தெரியாமல் ரைடு 0 கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ரைடு 1, ரைடு 0, ரைடு 1, ரைடு 5, ரைடு 6 இருக்கும். நான் தெரியாமல் ரைடு 0 கான்ஃபிகர் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் சொல்லிடுறேன். இது ஒரு ஹார்ட் டிஸ்க், இது ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா இந்த டேட்டா இதில் தனியாக காப்பி ஆகி முடிச்சப்பறம் இதில் தனியாக ரெண்டுமே கம்பைன் பண்ணாமல் தனித்தனியாக வந்து டேட்டா காப்பி ஆகும் ரைடு வந்து 0ல. விச் மீன்ஸ் இது ரெடியூரன்சி கிடையாது. ரைடு 0 வந்து ரொம்ப பழைய கான்செப்ட், இதில் வந்து ரெடியூரன்ஸே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைடு 0ல
ஒரு டேட்டா இங்க காப்பி ஆகுதுன்னா இன்னொரு டேட்டா இங்க காப்பி ஆகும். லைக் அப்படின்னா பிளாக்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டேட்டா காப்பி ஆகுது வந்து எப்படி காப்பி ஆகும், பிக்ஸா இருக்கும், 001 இருக்கும், அதை வந்து பிளாக்ஸ் சொல்லுவோம். பிளாக் ஒன்னு ஒரு ஒரு இது வந்து ஹார்ட் டிஸ்க் ஒன்னு, இது ஹார்ட் டிஸ்க் டூ. ஹார்ட் டிஸ்க் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா காப்பி ஆகுது, தென் அதோட கண்டினியூஷன் வந்து செகண்ட். சி இந்த டேட்டா வந்து என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்க, ஒரு 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 வீடியோ ஃபைலோ ஒரு இமேஜ் ஃபைலோ வாட் எவர் இட் இஸ், இல்ல ஒரு ஓஎஸ் ஓஎஸ் ஃபைல்ஸோ வச்சிருக்கீங்கன்னா அதை பிரேக் பண்ணும். அந்த ஃபைல்ஸ் பிரேக் பண்ணி இது இங்க இருக்கும் இது இந்த இருக்குன்னு சொல்லி அதுவே டிசைட் பண்ணிக்கும், சரிங்களா? ஸோ பிளாக் ஒன்னு பிளாக் டூ அப்படிங்கிறப்ப 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ரெண்டு ஆர்டிஸ்க்லயுமே உங்க டேட்டா வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆர்டிஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது, ஃபெயிலியர் தான், இதுவுமே ஃபெயிலியர் தான், ஏன்னா இதுல ரெடிடன்சே கிடையாது. ஸோ ரைடு ஜீரோல வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இதுல ரெடிடன்சியே கிடையாது, அதனால மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ரைடு ஜீரோ வந்து ஸ்ட்ரிப்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிப்ட் டிஸ்க்னா ரெண்டு டிஸ்க் இருக்கும், அந்த ரெண்டு டிஸ்க்ல பிளாக்ல டேட்டா வந்து மாத்தி மாத்தி காப்பி ஆகும், ஒரே மாதிரி காப்பி ஆகாது, இது ரைடு ஜீரோ. இப்ப ரைடு ஒன்னுக்கு வந்தீங்கன்னா, ஸோ ரைடு ஒன்று தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது, மோஸ்ட்லி இல்லை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ள ரைஸ் ரைடு ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இந்த ரைடு ஒன்றில் என்னென்னா டேட்டா வந்து ரெண்டாக காப்பி ஆகும், மிரரிங், இதுக்கு பேர் மிரரிங் டெக்னாலஜி. இப்போ மிரரிங்னா என்ன, நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தோம்னா நம்ம என்ன இருக்குமோ அதே தான் அந்த மிரரில் இருக்கும், சேம் அதே தான். ஒரு ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்கோ அதே சேம் டேட்டா இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். இப்போ ஓஎஸ் வந்து இங்கே இந்த ஹார்ட் டிஸ்கில் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா சேம் அதே ஓஎஸ் டேட்டா இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க் சர்வைவ் ஆகும், சேம் சேம் டேட்டா. வேற ரைடு ஜீரோல பார்த்தீங்கன்னா பிளாக் தனித்தனியாக பிரிச்சிருக்கும், இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்கள் டேட்டாவை ரெக்கவர் பண்ணவே முடியாது, ஏன்னா இந்த டேட்டா வித்து விட்டு இருக்குது. பட் ரைடு ஒன்ல பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து சேம், இங்கே இருக்கிற டேட்டாவும் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாவும் ஒன்று, சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு 500 GB, இது ஒரு 500 GB அப்படின்னா ரெண்டு 500 GB கூட்டினா 1000 தான் வரும். பட் 1000 GB அங்கே கால்குலேட் பண்ண முடியாது, 1 TB கால்குலேட் பண்ண முடியாது. 500 GB விர்ச்சுவல் வால்யூம் கால்குலேட் பண்ணிப்போம், அந்த 500 GBக்கு டேட்டா வந்து சேம் ரெண்டு ஹார்ட் டிஸ்க்லேயும் ரிட்டர்ன் ஆகும். ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டா வந்து நம்மளால ரீட் பண்ண முடியும். இதுதான் வந்து ரைடு ஒன்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரைடு ஒன்று தான் கான்ஃபியர் பண்ணுவோம், ரைடு ஒன் ஃபார் ஓஎஸ் டிரைவ். ரைடு 5, 6 வந்து டேட்டா டிரைவ். ரைடு 5, 6 வந்து நம்ம ஓஎஸ்ல கான்ஃபியர், நம்ம நீங்க ஒரு ஓஎஸ் நம்ம வந்து ரைடு ஒன்று மட்டும் தான் கான்ஃபியர் பண்ணுவோம், 5, 6 நம்ம கான்ஃபியர் மோஸ்ட்லி பண்ண மாட்டோம், ஒன்று மட்டும் தான் நம்ம கான்ஃபியர் பண்ணுவோம். 5, 6 வந்து மோஸ்ட்லி ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பண்ணுவாங்க, சரிங்களா? நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ரைடு கான்ஃபியர் கூட சரி, அதுக்கு மேலே யாரும் பண்ண மாட்டோம். ஸோ ரைடு ஒன்று தான் நீங்க பண்ணணும், அதை தவிர வேற எந்த ரைடையும் நீங்க தொடக்கூடாது, 0, 5, 6 தொடக்கூடாது, மாற்றி பண்ணீங்கன்னா இஷ்யூ வரும், ஓகேங்களா? ஸோ ரைடு ஒன்று வந்து நம்ம கான்ஃபியர் பண்ணுறது என்ன காரணம் கேட்டால் ரெடிடன்சி இருக்கும், மிரரிங், ஒரு டேட்டா இங்கே இருக்குன்னா அதே டேட்டா இன்னொரு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும், இது ரைடு ஒன்று. ஸோ ரைடு ஒன்ல பார்த்தீங்கன்னா ரீரன் ரைட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், லேட்டன்சி வந்து இருக்காது. இப்போ இன்னொரு க்வெஸ்சன் வரலாம், இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு, இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு நம்ம வந்து ரைடா இது ஒர்க் ஆகுது, இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த டேட்டா இங்க வருமானா, எஸ் வரும், காப்பி ஆகும் டேட்டா, மிரர் காப்பி ஆகும், சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக ஆகும், நம்ம அந்த ரைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் நீங்க வந்து நியூ ஆர்டிஸ்க் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்க இருக்கிற டேட்டா அப்படி இங்கே காப்பி ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக காப்பி மிரரிங் வந்து ஆயிரும், நீங்க அதை பண்ண தேவை வேண்டிய அவசியம் இருக்காது. ரைடு 5, ஸோ ரைடு 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்க நாம வச்சுக்கணும், N-1 டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிப்ட் டிஸ்க் வித் சிங்கிள் பேரிட்டி. ஸோ சிங்கிள் பேரிட்டி அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கும், சரிங்களா? இது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா பெரிய பெரிய டேட்டா வேர்ஹவுசிங், பெரிய பெரிய டேட்டாபேஸ் சர்வர்ல, அப்புறம் ஸ்டோரேஜ்ல, சான் ஸ்டோரேஜ்ல, இந்த மாதிரி இடத்துலதான் வந்து நம்ம ரைடு 5 வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைடு 5 வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். ஸோ ரைடு 5ல பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஹார்ட் டிஸ்க்கு, மேக்ஸிமம் 32 ஹார்ட் டிஸ்க்கு, ஒன்று ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை SSD நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இப்போ 32 ஹார்ட் டிஸ்க் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம், அந்த 32 ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம டேட்டா சேஃப்டியாக இருக்கும், பட் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம டேட்டாக்கு வந்து கேரண்டி கிடையாது. மினிமம் 3 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம்,
மேக்ஸிமம் 32 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். ஸ்டோரேஜில் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இதை கான்ஃபியர் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. ஒரே ஒரு ஃபெயிலியர் வந்து அக்செப்ட் பண்ணும், தட் இஸ் கால்ட் N-1. வேலை 4 ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்னா இதுலேயுமே பிளாக் வைஸாக தான் வந்துட்டு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். இதில் இப்போ இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டேட்டா வந்து இந்த பிளாக்லேருந்து இதில் ஏதாவது ஒரு பிளாக்லேருந்து எடுத்துக்கும். பட் இது 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த டேட்டா வந்து மிஸ் ஆயிரும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1B 1C தென் 1B1 அப்படி ரிவர்ஸில் வரும். தென் பிளாக் 2A 2B தென் 2B2, இந்த பிக்கு இந்த B2 வரும், தென் பிளாக் 2C. நம்ம டேட்டா வந்து ஒரு சீக்வன்ஸெலாம் கட் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி ஸ்டோர் ஆகுறப்ப ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டோரேஜ் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டாஸ் இருக்காங்க, நெட்டாப், HPE, டெல்இஎம்சி, IBM, ஹிட்டாச்சி, ஹுவை, ஃபிஜிட்சு, லினோவோ, பியூர் ஸ்டோரேஜ் இருக்காங்க. இப்போ ஸ்டோரேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்டோரேஜோட ஃப்ரண்ட் வியூவில் ஹார்ட் டிஸ்க் வந்து நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. இது ஸ்டோரேஜ் இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க் வந்து பேயாக இருக்கும், நிறைய இருக்கும் பே. அந்த பேயில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட் டிஸ்க் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க பாருங்க. இந்த ஸ்டோரேஜோட மொத்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 பெட்டாபைட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 8 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்போ ரைடு 5ல ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகிக்கும். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது, சரிங்களா? இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஸ்வாப்பபிள், ஹார்ட் ஸ்வாப்பபிள்னா அந்த டிவைஸை நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ண தேவையில்ல. நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த ரைடு 1ல வந்துட்டு இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸ், இந்த சர்வர் வந்து டவுன் பண்ணணும், பவர் ஆஃப் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். பட் ரைடு 5 ரைடு 6ல வந்து பார்த்தோம்னா ஹார்ட் ஸ்வாப்பபிள், நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது உங்களால் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற டேட்டா வந்து ரீபில்ட் ஆகும், டேட்டா வந்து ரீபில்டுன்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து ரீபில்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் ரைடு 1ல வந்து டேட்டா வந்து மிரரிங் ஆகும், ரைடு 1ல வந்து டேட்டா வந்து இங்கேருந்து மிரரிங் ஆகும். பட் ரைடு 5 ரைடு 6ல வந்து டேட்டா வந்து ரீபில்ட் ஆகும், ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இன்சர்ட் பண்ணோடனே ரீபில்ட் ஆகும். இது எங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாண்ட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி ஸ்டோரேஜில் மட்டும் இந்த ரைடு 5 6 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைடு 5ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸ் மினிமம் 3 ஹார்ட் டிஸ்க்கு, மேக்ஸிமம் 32 ஹார்ட் டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஏதோ ஒரு ஃபெயிலியர் தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணும், சரிங்களா? ஏதாவது ஒரு ஃபெயிலியர் தான் அக்செப்ட் பண்ணும். நீங்கள் முக்கியமான வச்சு ஸ்ட்ரிப்ட் டிஸ்க் வித் சிங்கிள் பேரிட்டி, சிங்கிள் பேரிட்டினா ஒரு ஹார்ட் டிஸ்கோட பேரிட்டி வந்து இது ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து அக்செப்ட் பண்ணும் சொல்றது தான் சிங்கிள் பேரிட்டி. ஸோ ரைடு 5 அட்வான்டேஜ் பார்த்தோன்னா ரீட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் வெரி ஃபாஸ்ட். ரைடு 6ஓட ரைடு 5 வந்து ரீட் அண்ட் ரைட் ரொம்ப நல்லா இருக்கும், லேட்டன்சி வந்து அவ்வளவு அதிகமான லேட்டன்சி வந்து இருக்காது. பட் நம்ம வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த ஹார்ட் டிஸ்க்கை ரீப்ளேஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் ஸ்லோனஸ் ஃபீல் பண்ணுவோம், ஏன்னா டேட்டா வந்து ரீபில்ட் ஆகுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இதில். தென் ரைடு சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்டு டிஸ்க் வித் டபுள் பேரிட்டி. ஸோ ரைடு 5ல வந்து சிங்கிள் பேரிட்டி, சிங்கிள் பேரிட்டினா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கும். இது வந்து டபுள் பேரிட்டி N-2. ஸோ 2 ஹார்ட் டிஸ்க் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், சரிங்களா? இதில் வந்து மினிமம் 4 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம், மேக்ஸிமம் 32 ஹார்ட் டிஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரே டைமில் 2 ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம டேட்டா வந்து சேஃபாக இருக்கும். இப்போ 3வது ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம டேட்டா வந்து அஷூரிட்டி கிடையாது. இதில் டேட்டா ரிட்டர்ன் ஆகிறது பாருங்கள், 2 டைம் பிளாக் வந்து ரிட்டர்ன் ஆகும், 1A 2A, இப்போ B3 B4. அப்போ இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும், B4 இங்கே ஒன்று இருக்கா, ஸோ B3 B4, ஸோ B4 இங்கே இருக்குது, தென் B3 இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களோட டேட்டா வந்து டபுள் பேரிட்டி, 2 டைம் இது வந்து அந்த பிளாக்ல வந்துட்டு நம்ம டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப
இப்போ ரெண்டு வாட்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்மளால் டேட்டா வந்து ஈஸியாக சேஃபாக எடுத்துக்கலாம். ஏன்னா டேட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1A, 2A, B3, B4. ஸோ இப்போ சப்போஸ் இந்த வாட்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த டேட்டா வந்து இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். அப்போ ரெண்டு வாட்ஸும் கம்பைன் பண்ணி நம்ம டேட்டா வந்து ஈஸியாக ரெக்கவர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டபுள் பேரிட்டி அப்படிங்கிறது இதுதான், ரெண்டு வாட்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரைடு ஃபைவோட கொஞ்சம் த்ரூ புட்டுமோ இல்லை ரீட் அண்ட் ரைட் லேட்டன்சின்னு சொல்லுவோம், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இது வந்து அதிகமாக இருக்கும். இது டிரைவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு ஆர்டிஸ்க்கு போடுறப்ப இன்னும் ரீபில்ட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும், ரீபில்ட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த ரைடு வந்து எப்படி கான்ஃபியர் பண்ணுறது அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ரைடு சொல்லியிருக்கேன், ரைடு வந்து எப்படிலாம் கான்ஃபியர் பண்ணலாம் அப்படின்னா த்ரீ டைப் ஆஃப் கான்ஃபியர் பண்ணலாம். ஒன்று பயாஸ் மூலமாக கான்ஃபியர் பண்ணலாம், அது ஒவ்வொரு சர்வரை பொறுத்து ஒவ்வொரு வெண்டாரை பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து சூப்பர் மைக்ரோ சர்வர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயாஸ்லேயே வந்து ரைடு கான்ஃபியர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் செஷனில் கூட நான் காமிச்சிருந்தேன், நான் பயாஸ் செஷனில் வந்து எப்படி கான்ஃபியர் பண்ணுறது காமிச்சிருந்தேன். இப்போ ஹெச்பியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் F10 வந்து ப்ரெஸ் பண்ணணும். சர்வர் வந்து ரீபூட் பண்ணுறப்ப, சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் F10 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்பி இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங்னு ஒரு டூல் வந்து ஓப்பன் ஆகும், அதில் ரைடு வந்து கான்ஃபியர் பண்ணணும். இதே டெல் சர்வராக இருந்துச்சு அப்படின்னா F2 கீ வந்து ப்ரெஸ் பண்ணணும், அதில் போயிட்டு நம்ம வந்து ரைடு வந்து கான்ஃபியர் பண்ணணும். இப்போ ரெண்டுமே வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், ரெண்டுமே இப்போ நான் காமிக்கிறேன். ஏன் வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ரெண்டு சர்வர் தான், ஒன்று டெல் சொல்லுவேன், நான் ஹெச்பி சொல்வேன். என்ன காரணம் கேட்டோம்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% 70% என்வரான்மெண்ட் வந்து டெல் சர்வர் அல்லது ஹெச்பி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா கம்பெனியும் வந்து டெல் அல்லது ஹெச்பி தான் நிறைய வாங்கியிருப்பாங்க, நிறைய வெண்டார் இருக்காங்க சர்வர்ல வந்து நிறைய வெண்டார் இருக்காங்க. பட் டெல்லும் ஹெச்பி தான் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர் இன் ராக் சர்வர் அண்ட் பிளேட் சர்வர். அப்புறம் சில வேற அதுக்கடுத்து சிஸ்கோ ராக் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க, சிஸ்கோ பிளேட் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி இது டெல்லும் ஹெச்பி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து டெல்ல வந்து எப்படி கான்ஃபியர் பண்றது சொல்லி ஒரு வீடியோ இருக்கு, அதை நான் இப்ப காமிக்கிறேன். ஸோ டெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஹவு டு கான்ஃபியர் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி கான்ஃபியன்ஸ் பண்ணுறது இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோ ப்ளே பண்ணுறேன், கவனிங் எப்படின்னு. ஏன்னா இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியாது, ஸோ அதனால் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஹவு டு கான்ஃபியர் ரைடு வித் டிவைஸ் செட்டிங்ஸ். ஸோ டெல்லியில் வந்துட்டு லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர்னு ஒரு டூல் இது டூல் இருக்குது, அது அது மூலமாக நம்ம வந்து ரைடு வந்து கான்ஃபியர் பண்ணுவோம். இந்த இடத்த நல்லா பாருங்கள், F2 சிஸ்டம் செட்டப், F10 லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர், F11 பயாஸ் பூட் மேனேஜர். ஸோ நேற்று நான் சொன்னேன் இல்லையா, F2 அப்படின்னா பயாஸ்குள்ளே போகும் சரிங்களா. நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பயாஸ்குள்ளே போகும், F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் மேனேஜர். பூட் மேனேஜர்னா நீங்கள் டெம்பரரியாக ஹார்ட் டிஸ்க்கு அல்லது நீங்கள் டெம்பரரியாக வந்து எந்த ஹார்ட் டிஸ்க்கோ சாரி எந்த மீடியமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா அந்த யூஎஸ்பி டிரைவை ஃபர்ஸ்ட் பூட் வேஸாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி டெம்பரரி பூட் வேஸை நீங்கள் இந்த F11 ப்ரெஸ் பண்ணால் மாற்றிக்கலாம். F12 பிஎக்சி பூட், பிஎக்சி பூட்னா நெட்ஒர்க் பூட். F10 அப்படிங்கிறது லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர், லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் தான் இப்போ ரைடு வந்து கான்ஃபியர் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு டெல் சர்வர் ரீஸ்டார்ட் ஆகுறப்ப F10 வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணணும், இந்த ரைடு கான்ஃபியர் பண்ணுறதுக்கு F10 வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ F10 ப்ரெஸ் பண்ணுறோம், F10க்குள்ளே போனோடனே அந்த லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பயாஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பயாஸ்குள்ளே போகும். சிஸ்டம் பயாஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பயாஸ்குள்ளே போயிடும். இந்த ஐடி ராக் செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஐடி ராக் கான்ஃபியர் பண்ணலாம், அதாவது அந்த ஐடி ராக்கோட சப்நெட் மாஸ்க்கு, ஐடி ராக் ஐபி, அதோட கேட்வே, அந்த இதை கான்ஃபியர் பண்ணுறதுக்கு இந்த ஐடி ராக் செட்டிங்ஸில் போகலாம். இதை நீங்கள் டிவைஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஃபர்தரா இந்த ரைடு கான்ஃபியர் பண்ணலாம். ஸோ டிவைஸ் செட்டிங்ஸ் குள்ள போனப்ப நமக்கு அதுல என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட்ல இருக்குன்னு சொல்லி காமிக்குது. ஈத்தர்நெட் போர்ட், எத்தனை ஈத்தர்நெட் போர்ட், 4 ஈத்தர்நெட் போர்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு ரைடு கண்ட்ரோலர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு சரிங்களா. ரைடு இந்த இதில் தான் நம்ம வந்து போகணும், இந்த ரைடு கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ வந்து கிளிக் பண்ணணும்.
ஸோ ரைடு கண்ட்ரோலர் கிளிக் பண்ண உடனேமே வந்து நமக்கு மெனு மெயின் மெனு இருக்கும். அந்த மெயின் மெனு கிளிக் பண்ணோம். ஸோ மெயின் மெனு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணோம். இதுல கிரியேட் விர்ச்சுவல் டிஸ்க், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெண்டு பிசிக்கல் டிஸ்க் இருக்கும், அந்த ரெண்டு பிசிக்கல் டிஸ்கை கம்பைன் பண்ணி விர்ச்சுவல் வால்யூமா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, செலக்ட் ரைடு லெவல், இந்த இடத்துல ரைடு லெவலை நீங்க செலக்ட் பண்ணும். ரைடு ஜீரோவா ஒன்னா ஃபைவான்னு கேட்கும். இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ண ரைடு ஒன்னு, ரைடு ஜீரோ ஃபைவ் செலக்ட் பண்ணக்கூடாது. ரைடு ஜீரோ வந்து மேரிங் கிடையாது, டேட்டா வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரான இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்து ரிடன்சி கிடையாது. ரைடு ஃபைவ் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது, ஏன்னா ரைடு ஃபைவ் வந்துட்டு மினிமம் வந்து மூணு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். ஸோ ரைடு ஃபைவ் வந்து ரைடு ஃபைவ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா, ரைடு ஒன்று மட்டும்தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. ரைடு ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். மற்ற இதை விட்டுருங்க, அன்கான்ஃபிகர் இதுதான் சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுற செட்டிங்ஸ். செலக்ட் ஃபிசிக்கல் டிஸ்க், அந்த ரெண்டு ஹார்ட் இருக்குல்ல, அந்த ரெண்டு ஹார்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபிசிக்கல் டிஸ்க் இருக்குது, பட் ரைடு டூக்கு ரைடு ஒன்றுக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டு ஹார்ட் மினிமம் ரெண்டு ஹார்ட் தான். ஸோ மூணு ஹார்ட் இருந்தாலும் அந்த மூணு ஹார்ட் யூஸ் பண்ண முடியாது, மேக்ஸிமம் மினிமம் ரெண்டு ஹார்ட் தான் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இது எஸ்எஸ்டியா சட்டாவான்னு நம்ம வந்து எஸ்எஸ்டியா இல்ல ஹார்ட் டிஸ்கா அந்த நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணிருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லியிருக்கேன், ஒன்று எஸ்எஸ்டி சாலிட் ஸ்டேட் டிரைவ் இருக்கு, இன்னொன்று ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க் இருக்குது, செலக்ட் இன்டர்ஃபேஸ் டைப், சாஸ் சட்டா, சட்டாங்கிறது சட்டா கேபிள், அந்த கனெக்ஷன் டைப் இன்டர்ஃபேஸ் டைப் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஹார்ட் டிஸ்க் செலக்ட், இப்போ ஹார்ட் டிஸ்க் தான் இதில் போட்டிருக்கு, அதனால ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ஹார்ட் டிஸ்கையும் செலக்ட் பண்ணிட்டாங்க, ஹார்ட் டிஸ்க் ஒன்று ஹார்ட் டிஸ்க் டூவை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டு லாஜிக்கல் செக்டார் சைஸ் இதை விட்டுருங்க, இது வந்து பை டிஃபால்ட்டாக செக்டார் செலக்ட் பண்ணுறது. ஸோ ரெண்டு ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணியாச்சு, அப்ளை சேஞ்ச் அவ்வளோதான். இப்போ வந்து ரைடு கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு நேம், ரைடுக்கு ஒரு ரைடுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், விர்ச்சுவல் டிஸ்க் ஒன்றுன்னு சொல்லி ரைடுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். Then create virtual disk. ஸோ இப்போ கடைசியாக கிரியேட் பண்ணுறதுக்கு மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்குது, நீங்கள் இந்த மாதிரி நல்லா பாருங்க, கிரியேட்டிங் விர்ச்சுவல் டிஸ்க் வில் காஸ்ட் த டேட்டா அந்த அசோசியேட்டட் ஃபிசிக்கல் டிஸ்க் டு பி பெர்மனன்ட்லி டெலிட்டட். அதாவது நீங்கள் ரைடு கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி வேறு ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா எரேஸ் ஆயிரும், அதனால நீங்க அதை பார்த்துட்டு கொடுங்க கேக்குது. ஏன்னா நம்ம வந்து புதுசா தான் ஆர்டிஸ்ட் போடுவோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் எஸ் கன்ஃபார்ம், எஸ் கொடுத்துருவோம். தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு ரைடில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் டெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. நீங்க ரைடு கான்ஃபிகர் பண்றப்ப ஈஸி தான், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ரைடு கான்ஃபிகர் பண்ணுறது. நீங்கள் டெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு இதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணினாலே ரைடை வந்து கான்ஃபிகர் பண்ணிடலாம். ப்ரோ அந்த லிங்கை சாட்டில் போடுங்க. ஓகே சேவ் பண்ண, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இப்போ இது வந்து டெல் பவரேஜ் சர்வர் நம்ம வந்து ரைடு கான்ஃபிகர் பண்ணுறது பார்த்தோம். இப்போ ஹெச்பியில் வந்து எப்படி ரைடு கான் டெல்ல வந்து F10 ப்ரெஸ் பண்ணணும் அப்படி தானே, இன்னொரு கூட பார்க்கலாம். F10 ப்ரெஸ் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெல்ல வந்து எது நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, டெல்ல வந்து லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர், லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலரில் வந்து ரைடு கான்ஃபிகர் பண்ணுவோம். F10 கீ வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் டியூரிங் த பூட், வி ஹாவ் டு ப்ரெஸ் F10 கீ. F11 F10 கீ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. டெல் சர்வரில் ரைடு கான்ஃபிகர் பண்ணுறது லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் பண்ணுவோம், டியூரிங் த பூட் வர்றப்ப F10 கீ வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போக போகிறது ஹெச்பி.
ஹெச்பி சர்வர்ஸ்ல ரைடு எப்படி கான்ஃபிகர் பண்றது, ஹெச்பி ப்ரோலியன்ட் ஜென்டன், ஜென்டன் ரொம்ப லேட்டஸ்டான சர்வர், அந்த லேட்டஸ்டான சர்வர்ல வந்து எப்படி வந்து ரைடு கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீபூட் த சர்வர் அண்ட் ப்ரெஸ் F10. சர்வரை வந்து ரீபூட் பண்ணிவிட்டு F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா F10 இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் இருக்கும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்பி சர்வரில் நீங்கள் ரைடு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு சர்வர் ரீபூட் பண்ணிவிட்டு F10 ப்ரெஸ் பண்ணணும். இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் மூலமாக நம்ம வந்து ரைடு கான்ஃபிகர் பண்ணுறோம். அதில் வந்துட்டு டெல்ல வந்து லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் மூலமாக நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்ணுவோம். ஹெச்பியில் வந்து இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் மூலமாக பண்ணுவோம். இதே இது சூப்பர் மைக்ரோ சர்வரில் பயாஸ் மூலமாக நம்ம பண்ணுவோம். சரிங்களா? சோ தி பாயிண்ட் நோட் பண்ணிச்சுக்கோங்க, F10 இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங், இட் வில் லோட் இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் அஸ் ப்ளோ. சோ இந்த மாதிரி லோட் ஆகும், HP இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் லோட் ஆகும். அதுல பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இருக்குல்லையா, இந்த ஆப்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கேட்கும், ஃபிர்ம்வேர் அப்டேட், அப்புறம் AHS lock, BIOS configuration, ILO configuration. சி இப்போ அதில் ஐடியா கான்ஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் ஐஎல்ஓ வந்து இப்போ ஐஎல்ஓ ஐபி அட்ரஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா ஐஎல்ஓ வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், ஐஎல்ஓ ஐபி அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் சர்வருக்கு லேட்டஸ்ட் ஃபிம்மர் அப்டேட் பண்ண போறீங்கன்னா இந்த செக்ஷனில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவ் ஹெல்த் சிஸ்டம் லாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சர்வர் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு, அந்த சர்வரில் என்ன ஹார்ட்வேர் இஷ்யூ உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம வெண்டருக்கு வந்து கேஸ் ரைஸ் பண்ணுவோம். கேஸ் ரைஸ் பண்ணிட்டு அவங்க லாக் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ அந்த லாக் தான் இது. இந்த லாக்கை டவுன்லோட் பண்ணி அவங்க ஷேர் பண்ணால் போதும், அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு ரேமில் ஃபால்ட்டா இல்லை மதர் போர்டில் ஃபால்ட்டான்னு அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. தென் இதில் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல ரைடு கான்ஃபிகரேஷன், இந்த ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ரைடு கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த தெரியும் இதுல HPE ஸ்மார்ட் அரே இருக்குல்ல, இதுதான் ரைடு. சேம் அதுலயுமே ரெண்டு பிசிக்கல் டிவைஸ நம்ம லாஜிக்கல் ஒரு விர்ச்சுவல் டிஸ்கா மாத்துவோம். அதாவது ரைடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிசிக்கல் டிவைஸ ரெண்டு பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க ஒரு விர்ச்சுவல் டிஸ்க கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கே நம்ம பண்ண போறோம். ஸோ இதுல பிசிக்கல் டிஸ்க நம்ம செலக்ட் பண்றோம். பிசிக்கல் டிஸ்க செலக்ட் பண்ணிட்டோம்னா அதில் எந்த டிஸ்க் செலக்ட் பண்ணணும் நம்ம கேட்கும். ரெண்டு டிஸ்க் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ செலக்ட் ஆல் கொடுக்காம இதில் ரெண்டு டிஸ்க் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் ஒன்று இங்கே பாருங்க, B1, B2, B3 நான் சொன்னேன் இல்லையா, பேனா என்னென்ன, இதுதான் பே, இது வந்து B1, இது B2, இன்னொன்று இங்கே இருந்துச்சுன்னா அது B3 அர்த்தம். இதில் ரைடு எந்த ரைடு வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னு கேட்குது, ரைடு 0 இல்லை ரைடு 5 இதில் ரைடு 5 தான் சப்போர்ட் பண்ணு நினைக்கிறேன். ஸோ அதில் அதனால ரைடு 1 ஆப்ஷனே இதில் இல்லை. ஸோ அதனால தான் இங்கே 3 செலக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்லியிருக்கல ரைடு 1 வந்து மினிமம் மேக்ஸிமம் 2 தான். இப்போ இவங்க ரைடு 5 போகிறதுனால மினிமம் மேக்ஸிமம் 3 செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரைடு 5 இதில் 1 ஆப்ஷனே இல்லை, ரைடு 5 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரைடு 5 செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் சைஸ் 3 TB வரை சப்போர்ட் பண்ணு போட்டிருக்கு. தென் இந்த இடத்துல கிரியேட் லாஜிக்கல் டிரைவ், ரெண்டு ஃபிசிக்கல் டிரைவை கம்பைன் பண்ணி லாஜிக்கல் டிரைவை கிரியேட் பண்ணுறது. கிரியேட் லாஜிக்கல் டிரைவ் கிரியேட் பண்ணிடுறாங்க. செட் பூட்டபுள் லாஜிக்கல் டிரைவ் வால்யூம் 2, லாஜிக்கல் வால்யூம் 1. செட் பூட்டபுள் லாஜிக்கல் டிரைவ் அப்படின்னா OS பூட் ஆகுறத நம்ம செட் பண்ணணும். ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுறப்ப அது பூட் ஆகுறப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பூட் செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை வந்து இங்கே செட் பண்ணணும் நம்ம. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க செட் லாஜிக்கல் டிரைவ் அப்படின்னு. இதாக இருக்கு இல்லையா, செட் பூட்டபிள் லாஜிக்கல் டிரைவ் ஆர் வால்யூம், இதை செலக்ட் பண்ணணும் இந்த ஆப்ஷனை. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த லாஜிக்கல் டிரைவ் செலக்ட் பண்ணும், லாஜிக்கல் டிரைவ் 1, லாஜிக்கல் டிரைவ் 2, பிரைமரி பூட். ஸோ லாஜிக்கல் டிரைவ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூ கேன் டைரக்ட்லி கோ டு OS இன்ஸ்டலேஷன். ஸோ நீங்கள் OS இன்ஸ்டலேஷன் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம், டேட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
தட்ஸ் இட். ஸோ கான்செப்ட் வந்து ஒன்று தான், ரெண்டு ஃபிசிக்கல் வால்யூமை ஒரு விர்ச்சுவல் வால்யூமா நம்ம வந்து கொடுக்க போகிறோம், அதுதான் வந்து ரைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவு ரைடுனா என்னென்ன ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ யாருக்கும்